வணக்கம். ஆண்கள் வெளியே சொல்ல தயங்கும் ஒரு ஆரோக்கிய பிரச்சனை மலட்டுத்தன்மை. இந்த மலட்டுத்தன்மை ஏற்பட பல காரணங்கள் உள்ளன. அதில் ஹார்மோன் மாற்றங்கள், உயர் இரத்த அழுத்தம், உயர் கொலஸ்ட்ரால், சர்க்கரை நோய் மற்றும் உடல் பருமன், இவைகள் உடலில் இரத்த நாளங்களை குறுக செய்து இரத்த ஓட்டத்தை குறைத்து இதன் விளைவாக மலட்டுத்தன்மையை ஏற்படுத்தும். மேலும் வேலைப்பழு, மன அழுத்தம், பதட்டம், முறையற்ற உணவு முறை போன்றவைகளும் மலட்டுத்தன்மை ஏற்பட காரணமாக உள்ளன. இதனால் கணவன் மனைவியர் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு மன உளைச்சலுக்கு தள்ளப்படுகிறார்கள். அந்த வகையில் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போவது மலட்டுத்தன்மை போக்கும் 9 உணவுகள் பற்றி. இந்த உணவுகளை சாப்பிட்டு வந்தாலே மலட்டுத்தன்மை நீங்கி இல்லற வாழ்க்கை சிறக்கும். தொடர்ந்து வீடியோவை இறுதி வரை பாருங்கள். தொடர்ந்து பல பயனுள்ள தகவல்களை பெறுவதற்கு நலம் பெற சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அருகில் உள்ள பெல் சிம்பிளையும் அழுத்த மறக்காதீங்க. முதலில் சின்ன வெங்காயம். ஆண்களின் மலட்டுத்தன்மை போக்கும் ஒரு சிறந்த உணவு இந்த சின்ன வெங்காயம். இதற்கு இதில் உள்ள பாலுணர்வு பண்புகள் தான் காரணம். எனவே மலட்டுத்தன்மையை சரி செய்ய சின்ன வெங்காயத்தை வதக்கி தேன் விட்டு இரவில் சாப்பிட்டு பின் பசும்பால் சாப்பிட ஆண்மை பெருகும். முக்கியமாக இந்த கலவையை சாப்பிட்ட 2 மணி நேரத்திற்கு வேறு எதையும் சாப்பிடக்கூடாது. அதே போன்று வெங்காயத்தை இப்படி சாப்பிடும்பொழுது பித்தம் குறையும், நுரையீரல் அலர்ச்சி நீங்கும், நோய் எதிர்ப்பு சக்தியும் கொடுக்கும். முக்கியமாக இதை இதயத்தின் தோழன் என்று கூறப்படுவதற்கு முக்கிய காரணம், இதில் உள்ள கூட்டு பொருட்கள் இரத்தத்தில் கொழுப்பு சேர்வதை இயல்பாகவே கரைத்து உடலெங்கும் இரத்தத்தை சீராக பாய வைக்கும். அடுத்து பேரீச்சம்பழம். ஆண்கள் தினமும் 5 பேரீச்சம்பழத்தை சாப்பிட்டு வந்தால் மலட்டுத்தன்மை பிரச்சனைகள் வராமல் தடுக்கலாம் என சமீபத்திய ஆய்வில் தெரிய வந்துள்ளது. மேலும் உள்ளுறுப்புகளை பாதுகாக்கும், ஆரோக்கியமான தசை கட்டமைப்பை உருவாக்கும், சர்க்கரை நோயை வராமல் தடுக்கும், கொழுப்பை கரைக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், இதயம் பாதுகாப்பாக இருக்கும், இரத்த ஓட்டம் சீராக இருக்கும், எலும்புகளை பலப்படுத்தும், மூளையின் செயலாற்றலை அதிகரித்து அறிவாற்றல் நினைவாற்றலை அதிகரிக்கும், இரத்த சோகையை நீக்கும், நரம்பு தளர்ச்சி நீங்கும், கண் பார்வை தெளிவு பெறும். 3 உலர் திராட்சை. ஆண்கள் தினமும் உலர் திராட்சையை 1 கைப்பிடி அளவு சாப்பிட்டு வந்தால் மலட்டுத்தன்மை நீங்கும். மேலும் உலர் திராட்சையை பாலில் கொதிக்க வைத்து சாப்பிட்டு வந்தால் மலச்சிக்கல் நீங்கும், உடல் வெப்பம் தணியும், சிறுநீரக பாதையில் ஏற்படும் தொற்றுகள் நீங்கும், உடலில் தேங்கியுள்ள கெட்ட கொலஸ்ட்ரால் குறையும், ஹீமோக்ளோபின் எண்ணிக்கை அதிகரிக்கும், வயிற்றுப்புண் முழுமையாக குணமாகும். பெண்கள் சாப்பிட்டு வந்தால் பெண்களுக்கு ஏற்படும் மாதவிடாய் பிரச்சனைகளும் நீங்கும். 4 முருங்கைப்பூ. முருங்கையில் பாலுணர்வு பண்புகள் அதிகமாக உள்ளன. அதுவும் அதன் காய், பூ, இலைகள் என அனைத்திலும் இந்த பண்புகள் நிறைந்துள்ளது. எனவே ஆண்மை குறைபாடு உள்ள ஆண்கள் முருங்கை பூவை 1 டம்ளர் பாலில் சேர்த்து கொதிக்க வைத்து தினமும் குடித்து வந்தால் ஆண் மலட்டுத்தன்மை முற்றிலும் நீங்கும். 5 கேரட். கேரட்டில் பீட்டா கரோட்டின் மட்டுமின்றி அதிக அளவு பாலுணர்வு பண்புகளும் நிறைந்துள்ளன. இவைகள் ஆண்களின் மலட்டுத்தன்மையை போக்க உதவும். எனவே ஆண்கள் தினமும் பச்சையாகவோ அல்லது ஜூஸ் போன்றோ கேரட்டை சாப்பிட்டு வந்தால் நல்லது. மேலும் அனைவருமே பச்சையாக சாப்பிட்டு வந்தால் உடலில் உள்ள தேவையற்ற கொழுப்புகள் குறையும், சிறுநீர் கழிக்கும் பொழுது உண்டாகும் எரிச்சலை போக்கும், கண் பார்வையை அதிகரிக்கும், கொலஸ்ட்ராலை குறைக்கக்கூடிய நார் சத்துக்கள் இதில் அதிகம் உள்ளது. மேலும் புற்றுநோய் வராமல் தடுக்கிறது. கேரட்டை பச்சையாக சாப்பிடுவதன் மூலம் இதய நோய்கள் வராமல் தடுக்க முடியும். 6 பூண்டு. பூண்டில் ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் வளமான அளவில் நிறைந்துள்ளது. இத்தகைய பண்புகள் நிறைந்த பூண்டை தினமும் 2 பற்கள் சாப்பிட்டு வந்தால் ஆண் மலட்டுத்தன்மை சரியாவதோடு ஆரோக்கியமான விந்தணுக்களின் உற்பத்தியும் அதிகரிக்கும். அது மட்டுமல்ல, இதயத்தை பாதுகாக்கும், கொலஸ்ட்ராலை குறைக்கும், இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை சீராக வைத்திருக்கும், புற்றுநோயை தடுக்கக்கூடியது, மூச்சுக்குழாய் அலர்ச்சியை குறைக்கும், இரத்த அழுத்தத்தை குறைக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும். 7 இஞ்சி. இஞ்சியிலும் பால் உணர்வு பண்புகள் அதிகம் உள்ளன. அதோடு இதில் சிஞ்சரால் எனும் முக்கிய பொருளும் உள்ளது. இந்த அனைத்து குணங்களும் இரத்த சர்க்கரை அளவை சீராக வைப்பதோடு ஆண் மலட்டுத்தன்மை பிரச்சனையை சரி செய்யும். அது மட்டுமல்லாமல் சுவாச பிரச்சனைகள் நீங்கும், செரிமானம் சிறப்பாக நடைபெறும், புற்றுநோய் வருவதை தடுக்கக்கூடியது. மேலும் இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகள் மூட்டு வலி தொடர்பான பிரச்சனைகள், காய்ச்சல், இருமல், மூச்சுக்குழாய் அலர்ச்சி, முடக்குவாதம் போன்றவற்றை குணப்படுத்த உதவும். மேலும் நோய் எதிர்ப்பு சக்தியும் கொடுக்கும். முக்கியமாக பக்கவாதம், மாரடைப்பு ஏற்பட காரணமான இரத்த கட்டிகள் ஏற்படுவதை தடுக்கும். கல்லீரல் செயல்பாடு சிறப்பாக இருக்கும். எனவே இஞ்சியை டீயாகவோ ஜூஸ் போன்றோ செய்து சாப்பிட்டு வரலாம். 8 அமுக்ரா சூரணம். 1 டீஸ்பூன் அமுக்ரா சூரணத்தை பாலில் கலந்து இரவு படுக்கும் முன் சாப்பிட்டு வந்தால் விந்தணுக்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதால் மலட்டுத்தன்மை நீங்கும். மேலும் எலும்பை பலப்படுத்தும், ஆழ்ந்த உறக்கத்தை தரும், நோய் எதிர்ப்பு சக்தியும் கொடுக்கும்,
தைராய்டு செயல்பாட்டை அதிகரிக்கிறது. மூளையின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும். சருமத்தை என்றும் இளமையாக வைத்திருக்கும் இந்த அமுக்ரா சூரணம் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். 9. மாதுளை. மாதுளையில் வளமான அளவில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உள்ளது. இது உடலில் இரத்த ஓட்டத்தை சீராக்க உதவுவதோடு மன அழுத்தத்தையும் குறைத்து ஆண்களுக்கு ஏற்படும் மலட்டுத்தன்மை போக்கும். எனவே ஆண்கள் தினமும் ஒரு டம்ளர் மாதுளை ஜூஸை குடித்து வருவது நல்லது. அது மட்டுமல்ல, நோய் எதிர்ப்பு மண்டலமும் வலிமையடையும், மூளை ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்புடனும் செயல்படும். மேலும் உடலில் கெட்ட கொலஸ்ட்ரால் அளவை குறைப்பதோடு தமனிகளில் கொழுப்புகள் படிவதை தடுப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதனால் இதயம் சம்பந்தமான பிரச்சனைகள் வருவதையும் தடுக்கலாம். எனவே இங்கே சொன்னது போன்று மலட்டுத்தன்மை பிரச்சனை உள்ளவர்கள் பூண்டு, மாதுளை, பேரிச்சம்பழம், இஞ்சி, அமுக்ரா சூரணம், உலர் திராட்சை, கேரட், முருங்கைப்பூ, சின்ன வெங்காயம் இவற்றை உணவில் இருக்குமாறு பார்த்து கொண்டாலே இல்லற வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பயனுள்ள பல தகவல்கள் உங்களை வந்தடைய நலம் பெற சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.